சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ குரூப் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணவங்க பண்ணியிருங்க. பொதுவாக வந்து படிக்கிறவங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டால் இன்னும் ஏற்கனவே எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், குரூப் ஒன் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா சிலபஸ் குரூப் டூவோட சிலபஸ் தான் இந்த குரூப் ஒன்னோட சிலபஸை மாற்றிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு குரூப் டூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாமை களத்திலேருந்து சந்திக்கணும். எப்படி களத்திலேருந்து சந்திக்கணும்? எக்ஸாம் ஹாலுக்கே போய் யாராவது அட்டன்மெண்ட் வாங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தாலே போதுமானது அப்படின்னு நினைக்கக்கூடாது. களத்துலேருந்து, ஏன்னா போர் வந்து எப்படி நடந்துச்சுன்னு கதை கேட்குறத விட அந்த போர்க்களத்தில் இருந்தவங்களுக்கு தான் அதிக அனுபவம் இருக்கும். கதை கேட்கும்போது அரையும் குறையும் பாதிக்கதை தான் புரியும், ரைட்டா. ஆனால் களத்துலேருந்து அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், அந்த அனுபவம் ரொம்ப அற்புதமான ஒன்று, சரியாங்க. ஸோ அதனால் குரூப் ஒன் அப்ளை பண்ண நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. திரும்பவும் சொல்கிறோம், நாளைக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறனால நாளைக்கு அப்ளை பண்ணிடுறாங்க, இன்றைக்கே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க, ரைட்டாங்க. ஸோ இன்றைக்கே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மஸ்ட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்டாஃபுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அது அனுப்பிச்சிருக்கீங்க, சந்தோஷம். இருந்தாலும் நிறையா பேர் இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 30% அப்ளை பண்ணாமல் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அசால்ட்டாக இருக்காதிங்க. அப்புறம் லாஸ்ட் டேட் முடிஞ்சோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடாது. கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணலாமா சார்னா அப்ளை பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ஏதோ ஒரு சூழ்நிலை மறந்துருப்பீங்க, அசால்ட்டாக இருந்திருப்பீங்க, அதுக்காக தான் ஒரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து, ரைட்டாங்க. அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.